வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நேற்று நடந்த தாக்குதலில் 400 மேற்பட்ட ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணி குறித்து தான் இன்றைய பெருஞ்செய்தியில் பேசியிருக்கிறோம். பேராசிரியர் திரு கிளாட்ஸன் சேவியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, ஹமாஸ் தலைவர் விருந்தாளியாக புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறார். அந்த சமயத்தில் அங்கேயே அவர் கொல்லப்படுகிறார் ஜூலையில். அதற்கான பதிலடியாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறாமா? அது அதற்கான பதிலடி மட்டும் இல்லை, ஆனால் ஒரு பதிலிருப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தில் ஈரான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளார வந்து அவர்களுடைய இறையாண்மைக்கு எதிராக நடந்துக்கிட்ட விஷயமானது வந்து அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. இரண்டாவதாக, புதிய அதிபர் பதவியேற்றது பிறகு இவர் வந்து ஒரு மிதவாத கொள்கையை கொண்டவர். ஹெஷ்கியன் வந்து ஒரு மிதவாத கொள்கையை கொண்டவர். இவர் அடிப்படைவாத கொள்கையிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறவர். இவர் வந்து எப்படி நடந்து கொள்வார் அப்படின்னு பார்க்கறதுல, சோதிச்சு பார்க்கறதுல இந்த கொள்கை அளவில் இஸ்ரேல் கொஞ்சம் சீண்டி பார்த்ததை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஈவில்லிருந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக மாறினது அப்படிங்கிற அந்த புதிய ஒரு நோக்கத்துல இன்னைக்கு ஈரான் வந்து நிக்குது. ஆனா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் திரு அதைதுல்லா வந்து அப்ப இத வந்து அவர் இந்த மதச்சார்பின்மை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இல்ல இல்லையா? 70களில் அவர் தான் அந்த புரட்சிக்கு வித்திடுறாரு. கொமேனி வந்து அந்த மாதிரியான ஆள் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்பொழுது பதவி ஏற்றிருக்கக்கூடிய அதிபரானவர் வந்து ஒரு ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சீரான ஒரு பாதையில் போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அவருடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய பின்னணியை பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு பெரிய அளவில் அடிப்படைவாத கொள்கைகளோ நோக்கங்களோ இல்லாத ஒரு தலைவராக தான் இருந்திருக்காரு. அப்போது இந்த இவரை எடுத்ததே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அந்த ஆச்சரியத்தை தாண்டி தான் அவர் வந்திருக்கார். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கான பதிலடின்னு மட்டும் அப்படி பார்க்கக்கூடாது, ஒரு பல்வேறு சூழல்களை சார்ந்த ஒரு பதிலடியா தான் பார்க்கணும். இன்னொன்னு, இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையில பல்வேறு கோணங்கள்ல இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு வந்து அரசியல் கோணமா பார்க்க வேண்டியிருக்கு, இன்னொன்னு மதம் ரீதியான ஒரு கோணமா பார்க்க வேண்டியிருக்கு, இன்னொரு பிராந்திய ரீதியிலான கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு, புவிசார அரசியல் கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஈரானை வந்து எல்லாரும் ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கிற போது அவர்களுடைய வல்லத்தையும் அவர்களுடைய அடையாளத்தையும் நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் ஈரானுக்கு மிக நெருங்கி வந்துருச்சு இஸ்ரேல். பல்வேறு இந்த யுத்தத்தை வந்து ஈரானுடைய காலடிக்கே கொண்டு வந்துருச்சு இந்த தாக்குதலின் மூலமாக. அப்போ அந்த தாக்குதலில் நடந்தது இந்த ஹனியுடைய அஹமத் ஹனியுடைய தாக்குதல் அவருடைய கொலை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க, பல மாதங்களாக வந்து திட்டமிட்டு அது இதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரி எப்படியாவது ஒரு இடத்துல குறி வச்சு இவரை ஒரு ஒரு மூலையில தள்ளி இவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அது பண்றாங்க. இஸ்ரேலையும் ஈரான் எதிர்கொள்ளணும், அதே சமயத்துல அடிப்படைவாத கொள்கையிலிருந்தும் விலகி நிற்கிற முடிவையும் எடுத்துச்சுன்னா அரபு நாடுகளுடைய ஆதரவை இழந்துராதா ஈரான்? இல்ல, அதாவது அரபு நாடுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது அடிப்படைவாத கொள்கையில கிடையாது, மதம் சார்ந்த கொள்கைகள்ல இருக்கு. அப்போ பெரும்பாலான ஊர்களில் வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை இருக்கு. அந்த நெளிவுத்தன்மை அப்படிங்கிறது பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ அது சவுதி அரேபியால கூட அந்த நெளிவு சுழிவுகள், நெளிவுத்தன்மை நம்ம நிறைய மாறி இருக்கிறத பார்க்குறோம். கட்டார்ல மாறினது பார்க்குறோம், சவுதி அரேபியால பார்க்குறோம், துபாயில மாறினது பார்க்குறோம். அப்போ இந்த அரபு நாடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒரு கொள்கையை வச்சு எல்லாரையும் அணுகிறது கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கு மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஈரானும். ஈரான் வந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஈரான் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் வேற, எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க ஈரான் வந்து வேற மாதிரி இருக்கும். அதான் பெஷ்கியான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல. அப்போ அந்த அடிப்படைவாதம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இரண்டாவது கேள்வி, லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடியா ஹிஸ்புல்லா தலைவர் திரு நஸ்ரல்லாவுடைய கொலைக்கான பதிலடியாக இதை பார்க்க முடியுமா? இரண்டாவது கேள்வி.
அதாவது இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி வர இருக்கக்கூடிய நாடுகள், நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளை விடாம வந்து இஸ்ரேல் வந்து சீண்டி பார்த்துக்கிட்டும் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் காசா பகுதி எந்த மாதிரி பகுதின்னு நமக்கு தெரியும். காசாலிருந்து போர் வந்து அப்படியே வந்து வடக்கு நகருது, வடக்குல இருந்து மேற்குல நகருது, மேற்குலதான் லெபனான் இருக்குது. அப்போ தென் லெபனான் பகுதியில முதல்ல இந்த சண்டை ஆரம்பிக்குது, நேரடியான தொழில் போயிடுச்சு. இப்போ நேரடியாக வந்து தாக்குதல்களை நடத்த முடியாத தூரத்துல தான் இப்போதைக்கு ஈரான் இருக்குது. ஆனா ஈரானோட சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு கண்டிப்பாக தொல்லை கொடுக்கணும், அவங்களை அழித்தே விட தீரணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நிக்குது இஸ்ரேல். குறிப்பா ஏமன்ல நடந்த தாக்குதல் நீங்க பார்க்கலாம். ஏமன்ல ஹூத்திகள் அப்படின்ற நிலத்தை வந்து பணத்தோடையும் மற்ற விஷயங்களோடையும் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறது வந்து ஈரான். அதே மாதிரி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு உடனடியா துணை போறது ஈரான். இப்ப நேரடி தாக்குதல்களுக்குள்ள உள்ளாகும் பொழுது அதுக்கான பதில் இருப்பா பார்க்கலாங்கிறது தாராளமா நம்ம சொல்லலாம். அதாவது அந்த நாட்டினுடைய இறையாண்மையை தாண்டி இந்த பிராந்திய இறையாண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிராந்திய இறையாண்மைக்கு ஒரு பதிலடியா கொடுக்கணும். பாதுகாப்புக்காக நடக்கிற தாக்குதலாகவும் இதை பார்க்கலாம். வான்வழி, கடல்வழி, தரைவழி தாக்குதல் அப்படின்றத இஸ்ரேல் தொடர்ந்து நடத்துறாங்க. ஆனா இந்த முறை பேஜர், வாக்கி டாக்கி, சோலார் தகடுகள் வெடிப்புன்னு இதுவரைக்கும் இல்லாத முறையாக தாக்குதலை பார்த்தாங்களே லெபனானை பொறுத்த வரைக்கும். அதாவது இது வந்து இஸ்ரேல் வந்து இவ்வளவு நாளும் ஒரு பாரம்பரிய போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. இவர்களுடைய இந்த பாரம்பரிய போர்ல இருந்து விலகி இந்த குரிலா போருக்கு வந்து மாறுறது அப்படிங்கிறது தொடர்ந்து இஸ்ரேல் வந்து மறைமுகமா பல நாடுகள்ல செஞ்சுட்டு வந்திருக்கு. இது இப்ப மட்டும் கிடையாது. இது 1940 முடிவுகள்ல யாரெல்லாம் வந்து யூதர்களை கொண்டுட்டு, ஜெர்மானியர்கள் யூதர்களை கொண்டுட்டு போய் அர்ஜென்டினா மற்றும் சிலே இந்த மாதிரி நாடுகளில் தஞ்சம் புகுந்தவர்களை மொசாத் அமைப்பு நேரடியா போய் அவர்களை சுட்டு கொண்டிருக்கு, மறைமுகமா தாக்கியிருக்காங்க, புடிச்சிட்டு வந்து இங்க ஜெர்மனியில வச்சே அவர்களுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லி ஜெர்மனிக்கு இழுத்துட்டு வந்து விசாரணை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த ஐக்மன் ட்ரையல்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். இப்ப இது ஒரு வரலாறு இருக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு. ஆனா அண்மை காலங்கள்ல கடந்த 25 ஆண்டுகளாக நேரடி தாக்குதல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேல் மறைமுக தாக்குதலா நூதன முறைகள்ல தாக்குறதுக்காக தான் இந்த பேஜர். இந்த பேஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனது நண்பர்கள் வந்து லெபனான் இருக்க நண்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எங்க செல்போனை தொடர்றதுக்கே பயமா இருக்குது, செல்போனை சார்ஜ் பண்றதுக்கு பயமா இருக்குது, செல்போனை யாராவது வாங்கினாங்கன்னா மற்றவங்களுக்கு இரவல் கொடுத்து யாராவது ஒருத்தர் போன் கொடுத்து வாங்குறாங்க, போன் பண்ணிட்டு கொடுக்குறான்னு கொடுக்குறான்னா கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு, என்ன போடுவாங்க உள்ளாரன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குறது தான் அந்த அட்டாக் நடந்தது. அதன் மூலமாகவும் உயிரிழப்புகள் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அது ஒரு பக்கம் ஒரு கொரில்லா அட்டாக் டாக்டிக் தான். இது வந்து எலக்ட்ரானிக் கொரில்லா அட்டாக்ஸ். இந்த எலக்ட்ரானிக் கொரில்லா அட்டாக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நேரடியா மறைந்திருந்து மரத்துக்கு பின்னாடி சுட்டுட்டு ஓடுற குரிலா இல்ல, இது உங்க கையில நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய விடயங்களை வைத்தே உங்களை தாக்குறதா எலக்ட்ரானிக் குரிலா. இப்போ எலக்ட்ரானிக் குரிலா டாக்டிக்ஸ்க்கு அவங்க மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு நூதன முறைகளை அவங்க கையாண்டிருக்காங்களே தவிர வேற இதுல ஆச்சரியப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. மூன்றாவது கேள்வி, நேதன்யாகுவுடைய அடுத்த குறி ஈரான் அப்படின்னு ஈரான் கணிக்கிறதுனால இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்களா? நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் நெத்தன்யாவுடைய பின்னணியும் அரசியல் புள்ளனையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நெத்தன்யாகு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் பொலிட்டிஷியன். இவருக்கு வந்து இந்த போரை முன்னெடுத்து செல்லலை அப்படின்னா அவர் கட்டாயமாக எலெக்ஷனில் தோத்துருவார், அவரால் வந்து ஜெயிக்க முடியாது. அவருக்கு வேணுங்கிற சப்போர்ட் வந்து அவங்க நாட்டில் இல்லை. இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில நெத்தன்யாகு கட்டாயமாக போற முழு வீச்சுக்கு கொண்டு போகணும், அப்பதான் தன்னை அங்க தக்க வச்சுக்க முடியும். நெத்தன்யாகு இந்த போரை வந்து எடுத்துட்டு போகல அப்படின்னா மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, குறிப்பா அவருடைய அந்த பார்ட்டி வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையே வந்து இழந்துருவார்.
அப்போ நூதன முறைகளையும் நம்ம எடுத்துட்டு போகணும். இப்போ பல்வேறு இடங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துல மார்கரெட் தேச்சர் தோக்குற மாதிரி இருந்தபோது தான் ஃபாக்லண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபாக்லண்ட்ஸ் எங்கே, அர்ஜென்டினா பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் ஒரு போர் ஆரம்பிச்சு அந்த அம்மா தோக்குற நிலையிலேருந்து ஜெயிச்சு மீண்டும் வந்துடுறாங்க. அப்போ இந்த தருவாயில் இருக்கும்பொழுது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாகச நிகழ்ச்சியா தான் இதை பார்க்கணும். ஆனா இதுல அது அக்டோபர் 50,000 பேர் இறக்குறாங்க. அக்டோபர் முறைன்னு சொல்றாங்க. ஒரே நேரத்தில் ஈரான் மீதும் இன்னொரு பக்கம் லெபனான் மீதும் இன்னொரு பக்கம் காசான அவர் எடுக்கிற இந்த முறை வந்து அவருக்கு பலன் கொடுக்குமா? ஒரே நேரத்தில் இப்படி பல்வேறு முனைகளில் தாக்குதல் நடத்துறது பலன் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத விட அவருடைய நிலையை நிலைநாட்டி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னொன்று இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு, சரி என்ன நடந்ததுன்னா அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுடைய வல்னரபிலிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அவர்களுடைய அந்த மிக மிக மைய பகுதியில வந்து நேரடியான அட்டாக் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அப்போ இந்த நேரத்துல இஸ்ரேல் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவா இருந்தாலும் சரி, ஹமாஸா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மொத்தமா நாங்க அடிச்சுட்டு தான் வெளியே வருவோம்னு சொல்லி கங்கணம் கட்டி நிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஈகோ ஃபைட் தான், ஒரு ஈகோ சர்வைவல் ஈகோ ஃபைட். அப்போ இப்படி இருக்கும்போதுதான் பிரச்சனைகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. ஓகே, 4வது கேள்வி, இப்போ ஈரானுடைய தாக்குதலுடைய இன்னொரு நோக்கம் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கட்டுப்படுத்தும் விதமாக இருக்கலாமா? அதை கட்டுப்படுத்தணும் இஸ்ரேல் அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமா? ஒரு பக்கம் நீங்க சொல்றது சரி, கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே இவங்க வந்து பண்ணிருக்கணும், இப்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஓராண்டுக்கு அப்புறம் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஏறக்குறைய 44,000 பேர் இறந்து போயிருக்காங்க. $460 மில்லியன் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதை சரி பண்ணணும்னா இவ்வளவு அழிவுக்கு அப்புறம் வரணும்னு அவசியம் கிடையாது. ராஜரீக முறைகளாகவும் அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் இதை தீர்த்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எங்களையே நீ தாக்கிட்ட, ஈரான் ஆகிய எங்களை நீ தாக்கிட்ட, நாங்கள் எண்ணெய் பலமும் வளமும் மிக்க நாடு, நாங்கள் ஒன்றும் மற்றவங்களை நம்பியிருக்க நாடு கிடையாது, எங்களுடைய தன்மையை நாங்கள் இப்போ நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படிங்கிறது லெபனன் நாட்டில் ஆயுதங்களை மிக அதிகமாக கொண்ட ஒரு இடம், ஒரு ஒரு குழு. அந்த குழு வந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நாடுகளுக்கு போய் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 குழு அது. அவங்க வந்து ஈரானால சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய தலைவரை அழிக்கும் பொழுது கண்டிப்பா ஈரான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது. எவ்வளவுதான் வந்து சொன்னாலும் அவங்களுடைய ஈரான் குண்டுகள் 400 குண்டுகள்ல வந்து 300 குண்டுகள் அழிஞ்சிருச்சு, 100 குண்டுகள் தான் விழுந்துருச்சு அப்படின்னாலும், ஒரு குண்டு இஸ்ரேல் மேல விழுந்தாலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் தானே இஸ்ரேல் பார்க்குது. ஐந்தாவது கேள்வி, சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த போரை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாக ஈரான் கருதுகிறதா, இல்ல அடுத்த கட்ட போரை நோக்கி இது நகர்த்திடுமா? அதாவது சர்வதேச கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த போர் தேவையில்லை, ஏற்கனவே தேவையான கவனம் இருக்கு. ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இதை பத்தி பேசிருச்சு. ஐநா சபையில குட்டாரஸ், அதன் தலைவர் வந்து அன்டோனியோ குட்டாரஸ் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசிட்டாரு. இஸ்ரேல் வந்து ஒரு கிரிமினல் நாடு, அவர்கள் வந்து போர்க்குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு பிரகடனங்கள்லாம் வந்துருச்சு. அவரை நாட்டுக்குள்ள உலக கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த போர் தேவையில்லை, ஆனால் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு இந்த போர் தேவை அப்படின்னு ஈரான் நினைக்கிறது. இது எப்படி நகரும்? ரஷ்யா இப்போ லெபனானுக்கு உதவி செய்கிறாங்க, ஐநா பொதுச் செயலாளர் உள்ளே வருவதற்கு இஸ்ரேல் தடை விதிக்குது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த போரை கட்டுப்படுத்தக்கூடிய மனோதிடம் அமெரிக்காவுக்கு இல்லை, அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும்? இது ஒரு போர் வந்து ஒரு மிக மோசமாக தான் முடியும். இன்றைய காலத்தில் நாடுகள் மற்ற நாடுகள் தலையிடலை அப்படின்னா இந்த போர் மிக அபாயகரமாகவும் ஒரு ரத்த வெள்ளத்தில் மக்கள் மிதக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இது போய் முடியும். ஏன்னா இது சாதாரணமான போர் கிடையாது. இப்போ உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னா இரண்டு நாடுகளும் ஒப்பந்தங்களை போட்டு
ஹமாஸ் தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் விடுவித்து, பிணை கைதிகளை விடுவித்துட்டு இந்த பக்கம் வந்து போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்தினாதான் அது முடியும். ஏன்னா இவங்க ஐநாவையே கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. ஒரு கேள்வி கொடுத்தா போச்சு ஐநா இவங்களுக்கு. ஐநா சொல்றது யாரும் கேட்க போறது இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த யுஎன்ஜிஏ சமிட்ல நிறைய பேர் வந்து ஐநா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நிறைய பேர் பெஞ்சமின் நெத்தன்யாவை பேசும்போது எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அவர் என்ன கடுமையாக சாடுறாரு, கடுமையாக சாடி அவங்கள அப்படி திட்டி ஓரளவுக்கு அவங்கள ஒரு மதிப்பே மதிக்காமல் பேசுகிறார். அப்போது இந்த அளவுக்கு தைரியம் ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னா, சின்ன நாடு இஸ்ரேல், நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, இஸ்ரேல் எவ்வளோ பெரிய நாடு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன நாடு இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா இதுக்கு அடிப்படை காரணம் வந்து அமெரிக்கா, அமெரிக்காவுடைய பின்புலம். மற்ற நாடுகளும் சேர்ந்து இருக்குது, அது பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், அது பெல்ஜியமாக இருக்கலாம், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து திறந்து நிற்குது. அப்போ நிற்கும் பொழுது என்ன நடக்குது, அவங்களுக்கு துணிச்சல் வருது, தைரியம் வருது. சரி, பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.